मोड़ीपोल उल्लू उन्नत लक्ष्य नोक उ उपय मेलान वीर मरवो वायपाग उलिक वीर तमिल मगन तंबी मुत्तुकुमार लक्ष्य अधिकार
இவர்கள் செய்ய வேண்டிய கடமையை அதிகாரமற்ற ஒரு தனி மனிதன் எங்கள் ஐயா நெடுமாறன் உயர்ந்த நோக்கத்திற்காக நியாயமாக செய்திருக்க வேண்டியது. இதை கண்ணாடி இதை செய்கிறார் அதிகாரத்தை எங்கள் மீது செலுத்திக் கொண்டிருக்கிற இவர்கள் செய்திருக்கிறார். அதை செய்த தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் மீது உள்ளிவாய்க்கால் முத்தத்தை இழித்ததோடு மட்டுமல்லாது அந்த தலைவர் மீது வழக்கு சிறை. இந்த முத்தத்தை இழித்திருக்கிற செயல் எப்படி? ஒரு தியாக வீரமாக அண்ணன் காந்திய வழியில் அறவழியில் போராடி கடலுக்கு இருந்த இடம் தடம் வரலாற்றில் ஒரு சுவடு இருக்கக்கூடாது என்ற நோக்கம். அதற்கு இரையான கொடுங்கைகளைத்தான் இந்த அரசு செய்திருக்க. காரணம் என்ன? அது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான புறம்புக்கு இடம். அவ்வளவு நேர்மையான ஆட்சியடா நீங்க எல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. அவ்வளவு நேர்மையான அம்மையா ஜெயலலிதா சிந்தாவூர்ல கட்டியிருக்கிற பங்களா அவங்க சொந்த நம்ம அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பஞ்சமி நிலம் இல்லையா? நாங்க நாளைக்கு வந்து கேட்போம். இதே மாதிரி அந்த இடத்தை நாங்க மறைச்சு வேலையை போடுவோம். என்ன நோக்கம்? நீங்க என்னடா முள்ளிவாய்க்கால் முற்றம் கட்டுறது? நீ கட்டிய நான் இடிப்பேன் என்ற ஆணவம் திரு அராஜன் அதிகார திரு என்ன செஞ்சிட முடியும்? தமிழ உங்க இனத்திற்கு இருந்த ஒரே ஒரு தலைவர் தாண்டா நெடுமாற உலகி போடுற என்ன பண்ணி நீ என்று காட்டுகிற திரு. இதுக்கு பிறகு இந்த மானம் கட்டதை கேம்பாங்க கால் சக்கரத்தில் இருந்து கும்பிடா இயற்கை பெரிய இதுக்கு பிறகு ஒரு மானம் கட்டு போய் என் ஈரத்துக்கு போராடி செத்து போல என் கதலை இடிக்க இந்த ஆட்சி அதிகாரத்தின் இந்த கட்சியில நான் இருக்க மாட்டேன் என்று ஒரு நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த ஒருவன் கட்டுப்படுவேன். பல பேருக்கு குஞ்சிய நடக்கிற அடிமை தெரியல. காலகாலமா கும்பிட்டு வந்து கூடு வந்து பழகி இப்படி ஒரு கட்சி இங்க காமன்வெல்த்துக்கு போகாதரா? ஒரு அற்ப ஒரு மாநில பிரிப்பு ஆந்திரால ரெண்டா பிரிக்கிறான். தனி தெலுங்கானா கேட்கிறான். தனி தெலுங்கானா சந்திரசேகர ராவ் தலைமையில பல காலம் போராட்டம் நடக்குது. தனி தெலுங்கானா கேட்டு பலவே பதவி விலகி வருகிறான். தனி தெலுங்கானா குடுக்காத என்று பல மத்திய அமைச்சர் பதவிகளை வருகிறான். சிரஞ்சீவி உட்பட நடிகர் சிரஞ்சீவி உட்பட போற நிப்பாட்டு என் அக்கா தங்கச்சியை கற்பழிச்சு கொள்றான் சிங்கள என் ஆத்தால் அப்படியே குண்டு வீசி கொலை செய்கிறான். எங்கள் பிள்ளைகளை நச்சு குண்டுகளை வீசி கறிக்கு கருக்கட்டை ஆக்கி போறான். போற நிப்பாட்டு என்று ஒருத்தன் சொல்லிட்டு அந்த கட்சியிலிருந்து விலகி வந்த ஒரு காங்கிரஸ்ல ஒரு தமிழன் நீங்க பார்த்ததுங்களா? இல்ல. இன்னைக்கு காமன்வெல்த்துக்கு இந்தியா போகக்கூடாது. சரி போயிடுச்சுன்னா என்ன? அந்த தனி தெலுங்கானா கூடாது என்று பதவி விலகி வந்த மத்திய அமைச்சர்களை போல ஒருத்தன் இந்த மண்ணில பதவி விலகி வந்ததுண்டா? இல்ல. ஏன்? அவனால் நல்ல ஆத்தாளம் படுத்த ஆந்திராவில் பிறந்திருக்கான். நல்ல ஆத்தாள கப்பலுக்கு பிறந்த இங்க அப்படியா? இங்க அப்படியா இருக்கா? ஒரு தள்ளாத வயதுல 80 வயதுக்கு மேல முதிர்ந்த ஒரு பெரியவர் உடல்நிலை சரியில்லாத ஒரு பெருமை பெரிய மனிதர் காலையில கைதி பண்ணி ஒரு அறையிலே அடைச்சி வச்சு விடிய விடிய இரவு முழுக்க அவரை முழிக்க வச்சு அதிகாலையில 5 மணிக்கு இழுத்து அங்க இங்க இழுத்து கொண்டு போய் சிறையில் அடைக்கிற கொடுமை. இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க மானம் கட்டு போய் வெக்கம் கட்டு போய் தெரியும் வர்ற தேர்தலே ரெட்டலைக்கு
இந்த சூரியனுக்கு இந்த கைச்சனத்துக்கு வாக்கு போட்டு நாயை விட கேவலமா நக்கி தின்னு ஒரு ஓட்டுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு சாகு வச்சு நாங்க வந்து என்ன இருக்கு தமிழனுக்கு என்ன புரியல இருக்குது என்ன என்ன செய்தாலும் இந்த இன மக்களுக்கு மானமோ ரோஷமோ கோபமோ வரப்போறது இல்லை அதையும் தெரியாது என் தம்பி வந்தியத்தேவன் சொன்னது போல இது எப்படிப்பட்ட செயல் காமன்வெல்த் மாநாட்டிற்கு இந்தியா பங்கேற்க கூடாது என்று எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம் காமன்வெல்த் மாநாடே இலங்கையில் நடத்தக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறோம் காமன்வெல்த்னா என்ன எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது அதுல இருக்கிற உறுப்பு நாடுகளினுடைய பண்பாடு மொழி கலாச்சாரம் அரசியல் நாகரீகம் வரலாறு மனித உரிமை சட்டம் இதெல்லாம் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த காமன்வெல்த் அமைப்பு இந்த பொது நலவாய அமைப்பு ஆனால் இது எது ஒன்றும் இல்லாத இலங்கையில எதுக்குற அந்த மாநாடு அதை கேட்க ஆளு அதனால அந்த அந்த நாட்டு ஒரு மனிதன் கொல்லப்பட்டாலே அந்த நாட்டுக்குள்ள இந்த அமைப்பு இந்த மாநாடை நடத்தக்கூடாது என்று ஒரு மரபை வைத்திருக்கிற இந்த அமைப்பு 175,000 மக்களை கொண்டு போய் அந்த நாட்டில் எதுக்கு நடத்தணும் நடத்தணும் ஏன் நடத்தணும் ராஜவச்சையை தமிழர்கள் போர் குற்றவாளிகள் என்கிறார் போர் குற்றவாளி இவன் ஒரு இன படுகொலையாளன் என்று சொல்கிறார் அப்ப ராஜவச்சையை ஒரு இன படுகொலையாளன் போர் குற்றவாளியோ அல்ல காமன்வெல்த் உறுப்பு நாடுகள் 53 நாடுகளுக்குமான தலைவன் என்று காட்டணும் யார் இதன் முனைந்து செய்கிறா இந்தியா सटम प्रधम आन्मगन मगन अयोक्य शिवपुर मालिक मनमोहन सिंह नाम से अवन तीव्रवाद
பயங்கரவாதி சொல்லு, அவனை மொழி சாபமிஸ்ட் சொல்லு, இப்படி ஒரு ஈழத்தனமான நாலஞ்சு வார்த்தை இருந்துச்சு. நம்மளே பரிசு மட்டும்